answer from a period when the Sudhakar, organizing secretary. தமிழ்நாடு அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் அண்ட் பீடியாட்ரிக் ஆன்காலஜி சொசைட்டியோட இனாக்ரேஷன் இன்றைக்கி. இந்த சொசைட்டி ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் எல்லா மெடிக்கல் ஆன்காலஜிஸ்க்காகவும் ஒரு சொசைட்டி உருவாக்கியிருக்கோம். இது இன்றைக்கி டாக்டர் சாந்தா, சேர்மன் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், அப்புறம் டாக்டர் சுப்பிரமணியம் சென்னை, இவங்க ரெண்டு பேரும் அதை தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இட் வில் கேட்டர் டு தி சயின்டிஃபிக் டிஸ்கஷன்ஸ். அந்த சயின்டிஃபிக் டிஸ்கஷன்ஸ் வந்து பேஷண்ட்டுடைய கேருக்காக எப்படி அதை வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸோட தீம். இந்த சொசைட்டி வந்து ரெண்டு விஷயத்த பண்ண போகுது. ஒன்று வந்து அகடமிக் டிஸ்கஷன்ஸ் வந்து கேன்சரை வந்து எவ்வளவு திறமையாக வந்து அழிக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து செய்யும். அடுத்தது வந்து சோஷியல் விங், அது வந்து பேஷண்ட் கேரில் நம்ம சொசைட்டிக்காக ஆஸ் அ குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அடுத்தது நம்ம அடுத்த லெவல் கொண்டு போக போகிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டாக்டர்ஸ் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த 100 டாக்டர்ஸுமே அவங்களுடைய நாலேஜையும் அவங்களுடைய ஐடியாஸையும் ஷேர் பண்ணி இதை வந்து இந்த கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணது மூலமாக அவர் அப்டேஷன், நாலேஜ் அப்டேஷன், அதை தவிர அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொலாபரேஷனுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இந்த கான்ஃபரன்ஸ் அமையும். தேங்க்யூ. டாம்போஸ் வந்து அவரோட பிரின்சிபிள்ஸ் அண்ட் இதுன்னு கேட்டிங்கன்னா, டாம்போஸோட இது வந்துட்டு அதான் நான் சொன்னேன், சோஷியல் அப்படிங்கிறது வந்து பேஷண்ட் கேருக்காக நம்ம வந்து டாக்டர்ஸாக என்ன வந்து இந்த சொசைட்டிக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா டாக்டர்ஸ் மூலமாக கேம்ப் கண்டக்ட் பண்ண முடியும், ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பேஷண்ட்டுடைய நம்ம இந்தியன் டேட்டாவோட இந்தியன் பேஷண்ட்ஸுடைய டேட்டா இன்டர்நேஷ்னலாக வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் வந்து எல்லோரும் கொலாபரேட் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸை எவ்வளோ நல்லா இன்னும் நல்லா ட்ரீட் பண்ண முடியும், எவ்வளோ நல்லா குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான அம்சம். இந்தியாவில் வந்து இதோட பேரண்ட் பாடி இருக்குது, ISMPO-னு இருக்குது, அந்த பாடி வந்து தனி. இது வந்து தமிழ்நாடு சாப்டர். அண்ட் இங்க இதில் வந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 100 டாக்டர்ஸ் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பீடியாட்ரிக் பேஷண்ட், அதாவது மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பேஷண்ட் வராங்க அப்படின்னா அதில் வந்து 10% வந்து பீடியாட்ரிக் கேன்சர்ஸாக இருக்கும். அதில் வந்து அந்த பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸுடைய தாக்கம் வந்து இப்போ நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பீடியாட்ரிக் கேன்சர்ஸ் வந்து ஆரம்ப காலத்துலேயே கண்டுபிடிச்சோம்னா கம்ப்ளீட்டாக குணமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகம். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக சொசைட்டிக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். காரணம் 2-3 விஷயம் இருக்கலாம். ஒன்று வந்து நம்ம முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நம்மளோட இன்வெஸ்டிகேட்டரி மொடாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், சிடி ஸ்கேன், பெட் ஸ்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அது நிறைய இருக்கிறதுனால நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம் ஆரம்ப காலத்திலேயே. 2வது என்விரான்மெண்டல் பொல்யூஷன். நம்ம பொல்யூஷன்னால் வந்து இந்த கேன்சர்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகம். அடுத்தது இன்னொன்று அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன்னா கலப்படத்தன்மை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே என்ன சாப்பிட்றோன்னு இப்போ தெரிய மாட்டேங்குது. அதில் எவ்வளோ தூரத்தில் வந்து கலப்படம் இருக்குங்கிறது தெரியாதனால இன்னும் நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்தியாவில் வந்து கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டி இன்டர்நேஷ்னலாக என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்தியாவில் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ராயல் கேர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜிலையும் கேன்சர் விங் தனியாக ஓப்பன் பண்ணுறோம். அதில் வந்திருக்கிற மிஷினரியும் சரி, அந்த மருந்துகளும் சரி, அங்கே கொடுக்கப்படுற எல்லாமே வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதை வந்து இன்னும் அதிகமாக இப்போ ஒரு ஃபாரினில் ஒரு மருந்து வருது அப்படின்னா அடுத்த 1-2 மாதத்துக்குள்ளே நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற அளவில் தான் இப்போ டெக்னாலஜி இருக்குது. ரேடியேஷன் எக்யூப்மெண்ட்டு எல்லாமே அப்படி தான். வெளியில் இருக்கிறவங்க இங்கே வராங்க. ஆமாம் கண்டிப்பாக. அதாவது மெடிக்கல் டூரிசம் வந்து முன்னாடி நீங்கள் கேட்டது தான், முன்னாடி வந்து நம்ம இங்கேருந்து அங்கே போய் டெக்னாலஜிக்காக போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து
அதே டெக்னாலஜி அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே கிடைக்கிறதுனால மெடிக்கல் டூரிஸ்ட்காக அவங்க இங்கிருந்து வரக்கூடிய சூழ்நிலை டெஃபினட்டாக உருவாயிருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய தரத்தில் வந்து எந்த விதமான குறைபாடும் வெளிநாட்டுக்கும் நமக்கும் கிடையாது. எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து அவங்களுக்கு ஈக்குவலாகவும் அவங்களோட பெட்டராகவே ட்ரீட் பண்ணுறோம். தேங்க்யூ.